ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்லேண்ட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புறா பண்ணை அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கனாக்கா திரு முருகேசவருடைய புறா பண்ணை. இதில் பார்த்திங்கனாக்கா இவர் இரண்டு கூண்டுகள் வச்சுருக்காரு. இது வந்து முதல் கூண்டு. இந்த மேலே வந்து பார்த்திங்கனாக்கா புறா வெளியே வந்து போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. இது புறா கூண்டினுடைய உள்ளமைப்பு. இதில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரேக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே புறாக்கள் சும்மா வந்து கோந்து போகிற மாதிரியான அமைப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிற செல்ஃப்ஸ் எல்லாம் வந்து புறாக்கள் அமர்ந்துக்கிறதுக்கான அமைப்பு. கீழே வந்து உங்களுக்கு புறாக்கள், ஜோடி புறாக்கள் முட்டையிடுறக்கு, அடைப்பிடுக்கிறதுக்கு அதுக்கான அமைப்பு கீழே இருக்குது. இதுக்கு கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புறாக்களோட எச்சத்தை வெளியேற்றுறதுக்காக ஒரு டோர் மாதிரி அடியில், புறா கூண்டு அடியில் இருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி நம்ம புறாக்களோட எச்சத்தை க்ளீன் பண்ணிவிட்டு மடி லாக் பண்ணிடலாம். இது முழுசாகவே தென்னமரம் ரீப்பர்களான செய்யப்பட்டது. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பார்த்தீங்கன்னாக்கா சைடில் புறாக்கள் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான அமைப்பு வச்சுருக்காரு. இந்த சைடில் உங்களுக்கு வந்து புறாக்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. இதே மாதிரியே ரெண்டு சைடும் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இரண்டாவது புறா கூண்டு அமைப்பு. அதாவது கோழிகள் முட்டை விடுறதுக்கு செய்கிற அமைப்பு மாதிரி இது ஒரு நீளமான ஒரு அமைப்பு. இது பார்த்தீங்கன்னாக்கா கூரையினுடைய மேல் பகுதியில் ஆங்கிள்க்கு அடி மேலே செட் பண்ணியிருக்காரு. இவரே அடித்து தினமரம் ரேப்பர் வச்சு அடித்து பண்ணியிருக்காரு. இது வந்து நீளமான புறா குண்ட அமைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் புறாக்கள் சென்று முட்டையிட்டு அடைப்படுத்து ஈஸியாக வெளியே வர மாதிரி வச்சுருக்காரு. இந்த கீழ்கூண்டை விட அதை மேல்கூண்டு கொஞ்சம் சேஃப்டியான அமைப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா புறாக்கள் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அமைப்பு. பாருங்கள், உள்ள புறாக்கள் கூந்திருக்கு. இரண்டு கூண்டுகளும் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்துலேயே தான் இருக்கும். அதே சமயம் புறாக்களும் ரெஸ்ட் எடுக்கிறக்கும் ரெண்டு பக்கம் போய் வந்துக்கும். இரண்டு கூண்டுகள் அருகிலையும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்குது. அதாவது பறன் மாதிரி நிறைய வச்சுருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தீவன முறை, இவர் எப்படி புறாக்களுக்கு தீனி அணைக்கி அழிக்கிறாருங்கிறத பார்க்கலாம். இதுதான் அவர் வந்து புறாக்களுக்கு தீனி வைக்கிறக்கான இடம் அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா தீவனம் ப்ளஸ் தண்ணி ரெண்டுமே இருக்குது. அதுக்கு மேலே ஒரு குச்சி வச்சுருக்காரு. அதில் வந்து புறாக்களை உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதே சமயம் சாப்பிட்டுக்கும். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற ஒரு இரண்டு தண்ணி வைக்கும் கேன் இருக்குது. அதாவது ஒரு கேனை வந்து ரெண்டாக அறுத்து அதை ஃபிட் பண்ணி வச்சுருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. அதே சமயம் சிமெண்ட் தொட்டியும் இருக்குது தண்ணி வைக்கிறதுக்கு. நடுவில் வந்து ஒரு தகர ஃபீடரில் அவர் புறாக்களுக்கு தீனி போட்டிருக்காரு. பாருங்கள், அதாவது கூண்டிலிருந்து வெளியே போயிட்டு வரப்போ போகிறப்போ இந்த அமைப்பில் வந்து தண்ணி குடிச்சிட்டு ஃபீடிங் எடுத்துக்கிட்டு அது கூண்டுக்குள்ளே போயிடும். இது பார்த்தீங்கன்னாக்கா மரத்தூண் வச்சு அதில் ஆங்கிள் ஃபிட் பண்ணி அவர் அமைச்சிருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரண்டு புறா கூண்டுகளுக்கும் அருகிலேயே இருக்குது. அதே சமயம் அந்த கூண்டுக்கு மேலே இருக்கிற சிமெண்ட் சீட்டு மேலேயும் அவர் தீனி போடுவார். அதுலேயும் புறாக்கள் எடுத்துக்கும், தீனி எடுத்துக்கும். இவர் பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக வளர்ப்பு புறாக்கள் மட்டும்தான் வளர்த்துறாரு. அதாவது இறைச்சிக்காக மட்டும் புறாக்கள் வளர்த்திட்டு இருக்காரு. பாருங்கள், தீவனத்தை சிமெண்ட் சீட் மேலே போடுறாரு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.